தல ரசிகளுக்கு இந்த தல ரசிகனின் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் நயன்தாரா அவங்க தலா அஜித் சார் கூட நடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ரெண்டு பேத்துடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்னேஷ் சிவன் அவங்க ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக நயன்தாரா அவங்க ஏகே அறுபத்தி ரெண்டு படத்தில் ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அனுரூத் இசையில் டைரக்டர் விக்னேஷ் சிவன் தயாரிப்பில் ஏகே சிக்ஸ்டி டூ படம் வந்து கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனம் ஏற்கனவே ஒரு அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அவங்க பர்டிகுலராக இந்த அப்டேட் மட்டுந்தான் வெளியிட்ருந்தாங்க மற்ற யாரெல்லாம் படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அப்டேட் வெளியிடலை இருந்தாலும் விக்னேஷ் சிவன் இந்த இன்டர்வியூவில் கொடுத்தது மூலம் நயன்தார் அவங்க வந்து கண்டிப்பாக ஏகே அறுபத்தி ரெண்டு படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சி ஏகே அறுபத்தி ரெண்டு படத்தின பற்றின கதையை பற்றின ஸ்டோரி வந்து அப்படி பரவலாக சமூக வலைதளங்களில் அன்னஃபீஸாக வெளிவந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலை அது சார் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார் அவர் வந்து அதன் மூலியமும் எப்படி முன்னேற ஒரு மோட்டிவேஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்டுக்கெல்லாம் வந்திருந்தது ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது இன்னும் தெரியலை ஏன்னா படம் வெளிவந்தால் தான் தெரியும் இன்னும் ஏகே அறுபத்தி ஒன்று படமே ஷூட்டிங் அப்படியே போயிட்டுருக்கு தீபாவளிக்கு அப்புறம் ஏகே அறுபத்திரெண்டு படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிப்பாங்க ஏன்னா தீபாவளிக்குலாம் ஏகே அறுபத்தொன்று படம் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் போனி கபூர் சார் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போது நயன் விக்னேஷ் அவங்களுடைய ஜோடி வந்து புதுமண தம்பதியினராக இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுற படம் வந்து நம்ம தலையோட ஏகே அறுபத்தொன்று படமாக தான் இருக்கும் விக்னேஷவின் முந்தைய படம் பார்த்தீங்கன்னா காத்தோகா ரெண்டு காதல் இந்த படத்தில் நயன்தாரா சமந்தா விஜய் சேதுபதி சார் மற்றும் பல அந்த படம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஓரளவுக்கு நல்லா பயங்கரமான ஒரு ஹிட்டை தந்தது இந்த ஹிட்டினை தொடர்ந்து ஏகே அறுபத்தி ரெண்டு படம் வந்து இப்போ பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கார் நம்ம விக்னேசிவன் இவர் ஏற்கனவே நம்ம தலையுடைய ஒரு தீவிர ஃபேன் இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வலிமைப்படுத்தலை நாங்கள் வேற மாதிரி அப்படிங்கிற ஒரு பாட்டை ஒரு ஹிட்டான பாட்டை கொடுத்துருக்காரு பாடலாசிரியராக இருந்த அவர் இன்று தலையை வச்சே டைரெக்ட் கூடிய அளவுக்கு ஒரு மிக பயங்கரமான ஒரு டைரக்டராக வளர்ந்து நிற்கிறாரு தலையுடைய தீவிர ரசிகரான விக்னேஸ்வன் கண்டிப்பாக தலைக்காக ஏக்கே அறுபத்தி ரெண்டு படத்தை சும்மா பயங்கரமாக செதுக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே ஹஜ் வினோத் அவங்க வலிமையில் ஏற்பட்ட அந்த கலவையான விமர்சனனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏக்கே அறுபத்தொன்ன சும்மா வேறு லெவலில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு இப்போது ஏக்கே அறுபத்தொன்று படத்துக்கு நாங்கள் சலித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கே அறுபத்தி ரெண்டு படத்தை இன்னும் படுபயங்கரமாக உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஸ்வன் மறைமுகமாக பல இன்டர்வியூகளில் அப்படி சொல்லிட்டு வராரு எது எப்படியோ நம்ம தலைக்கு இந்த முத்தான ஒரு ரெண்டு படங்கள் வந்து கையில் இருக்கு ஒன்று மாஸ் ஹீரோ ஒரு ஆக்ஷன் படம் இன்னொன்று வந்து ஒரு சுமார்ட்டான ஒரு சாக்லேட் பாய் கொண்ட ஒரு படம் இப்படி நம்ம தலை அஜித் சாரை இந்த வருஷம் ஒரு ரெண்டு கோணங்களில் பார்க்கலாம் ரசிகர்களே தலை பார்த்து சின்ன அப்டேட் இருந்தால் கூட நம்ம சேனல் டக்குன்னு வந்துடும் உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தலை தலைரசுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே யோஸ் தலை பற்றின மீண்டும் ஒரு புதிய அப்டேட் வந்து சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்